உங்கள் கோவில் நேயர்களுக்கும் யூ தமிழ் நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் இன்றைக்கி வந்து கமிட்மெண்ட் அதை பற்றி பேசலான்னு யோசித்தேன். என்ன சொன்னால், வாழ்க்கையில் நிறைய பேர் ஒவ்வொரு சில கமிட்மெண்ட்டை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அதை வந்து செய்ய முடியாமல் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ கமிட்மெண்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது எங்களுடைய அர்ப்பணிப்பை வந்து நாங்கள் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த கமிட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, வாழ்க்கையில் கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கைன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்காக ஓடிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு அதாவது ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்படி வாழ்கிறவங்க வந்து குறைஞ்ச அளவில் இருந்தாலும் கூட அந்த கமிட்மெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நிறைய வகையில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒரு குடும்பத்துலையாக இருக்கட்டும். குடும்பத்தில்னு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு பிள்ளைகள்கிட்ட வந்து அம்மா அப்பாவோட கமிட்மெண்ட் என்ன இருக்கும், அதே மாதிரி பெற்றோர்கள்கிட்ட வந்து பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற கமிட்மெண்ட் என்ன இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள கமிட்மெண்ட், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த கமிட்மெண்ட்டை வந்து தவற விடுறது எதனால், ஸோ இந்த கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளும் போது சில விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக யோசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நான் இன்றைக்கி இதில் சொல்லலான்னு நினச்சேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, ஒரு விஷயத்தை அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அதாவது அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, எங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும், அதாவது ஃபோக்கஸ் மட்டும் இல்லாமல் அதனுடைய முழு பொறுப்பையும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது எங்களால் செய்ய முடியுமா அப்படின்றத வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கமிட்மெண்ட்டை பாதியில் அதாவது அரை குறையாக நிப்பாட்டும் போது அதனால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரும், இதே போல் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யாருமே இதை வந்து பெருசாக சிந்தித்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது எங்களுடைய நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கோம், எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் முடித்தா தான் நான் இதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பொறுப்பை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இதை வந்து எங்களால் செய்ய முடியுமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறது அதாவது நாங்கள் இதை செய்ய போகிறோம், எங்களை அர்ப்பணிக்க போகிறோன்றது ஓகே, அதோடு வந்து பல பொறுப்புகள் வந்து அதோடையே இருக்கும். ஸோ அந்த பொறுப்புகளை வந்து அதாவது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ எடுத்துக்கொள்றதன் மூலமாக வந்து உங்களுடைய கமிட்மெண்ட்டை வந்து நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன், நான் இதை செஞ்சு தரப்போகிறேன், இதை கண்டிப்பாக உனக்காக நான் கமிட் ஆகிருக்கேன், உனக்கு செஞ்சு தந்துடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதனுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத மறந்துடுவாங்க. சாதாரணமாக கமிட்மெண்ட் மட்டுமே அவங்களோட தலையில் அதாவது அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமே ஒழிய அதற்கான பொறுப்புகளை வந்து மறந்துடுவாங்க. ஸோ முதலாவது அதை வந்து எங்களால் செய்ய முடியுமா அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுக்கிறதோட, அது மூலமாக நாங்கள் என்னென்ன விஷயங்கள் அதாவது என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, அந்த பொறுப்புகளை நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமிட்மெண்ட் செய்கிறவங்க, கமிட்மெண்ட்டை எடுத்துக்கொள்கிறவங்க வந்து இதை ரெண்டையுமே கண்டிப்பாக அவங்க செஞ்சே ஆகணும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கமிட்மெண்ட்டால் இந்த பொறுப்புகள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கமிட் ஆகிறீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய கேரக்டர், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்து புரிய வைக்கும். முதலாவது பார்த்திங்கன்னா,
அந்த கமிட்மெண்ட், உங்களுடைய அர்ப்பணிப்பு மூலமாக வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு நேர்மையான, ஒரு ஆனஸ்டான கேரக்டராக நீங்கள் எப்படியானவங்க அப்படின்றத வந்து அது வந்து வெளிப்படையாக வந்து காட்டி கொடுக்கும். ஸோ இதை வந்து இந்த ரெண்டு விஷயங்களையும் கடைப்பிடிக்கிற அதோடு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளிப்படையாக, அதாவது நீங்கள் யாருக்கு கமிட்மெண்ட்டு, எந்த விஷயத்துக்காக கமிட்மெண்ட்டை, நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கோ அந்த விஷயத்தில் நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும். ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து நான் தேடினது மூலமாக வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா, அதற்கான முதல் இது வந்து அதை வந்து என்னுடைய முழுமையாக என்னுடைய உழைப்பை வந்து அதற்கு கொடுக்க முடியுமா, அதனுடைய அந்த அர்ப்பணிப்பு என்கிட்ட இருக்குமா, இது செஞ்சிட முடியுமான்னு யோசித்து அந்த கமிட்மெண்ட் எடுக்கிறது வந்து, உங்களுடைய அர்ப்பணிப்பு செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அர்ப்பணிப்பு வந்து, அதாவது எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாத வாழ்க்கை வந்து சாதாரண ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான், இதை வந்து ஒரு ஹைலைட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து இந்த கமிட்மெண்ட் அப்படின்ற தலைப்பை இன்றைக்கி எடுத்தேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் கமிட்மெண்ட், அதாவது அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக போகணும், இல்லைன்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது உங்களோட லைஃப்பில். ஸோ இப்படி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.